வணக்கம். புளூபல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரைன் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வெப் டிசைனிங் கோர்ஸில் ஃபஸ்ட் டாப்பிக்காக இருக்கிறது HTML அண்டு CSS. ஸோ வெப் டிசைனிங் கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு கேள்விப்படுறது HTML அண்டு CSS தான். ஸோ அந்த HTML வந்து ஏன் வெப் டிசைனிங்கில் முக்கியமாக ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆகியிருக்கு, எப்படி ஈஸியாக படிக்கலாம், இதுக்கு ஸ்கோப் அவ்வளோ இருக்கா அப்படின்ற விஷயமும், கண்டினியூஸாக CSS அப்படின்றத இன்ட்ரொடக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி HTML ஈஸியாக புரிஞ்சுக்கிறது த டெவலப்பர் வியூவில் அண்டு CSS வந்து சேர்த்து HTMLயும் CSSயும் சேர்த்து தான் நம்ம படிக்க போகிறோம். அதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எக்ஸ்டென்சிவாக ப்ரீ ரெக்வஸ்ட் நாலேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்ப்யூட்டரோட பேசிக் தெரிஞ்ச எல்லாருமே நம்ம வெப்சைட் டிசைனிங் கோர்ஸ் டைரக்டாக வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நிறையா நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு CBSE ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ICSE ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வெப்பேஜ் அவங்களுடைய ஒன் வெப்பேஜ் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. அது போக வந்துட்டு யூடியூப் சேனல்லாம் ரன் பண்ணிட்டுருக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்கலாம். ஸோ நம்ம அதோட அட்வான்ஸாக போகணும் அப்படின்றதுனால நம்ம டைரெக்டாக டெவலப்பர் வியூவில் ஒரு வெப் டிசைனிங் கோர்ஸ் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் HTML அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் ஒரு யூஜி டிகிரியோ இல்லை லெவன்த் டுவெல்த்லேயே வந்து நம்மளுக்கு HTMLனா என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ HTML அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜோட எக்ஸ்டென்ஷன் தான், ஷார்ட்கட் தான் வந்து HTML HTML. ஸோ இந்த லாங்குவேஜ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரௌசர் நம்ம இதில் வந்துட்டு ரன்னிங் அவுட்புட் எதில் பார்ப்போம் அப்படின்னா ஒரு ப்ரௌசரில் தான் பார்ப்போம். ப்ரௌசர்னு நம்ம கூகுள் க்ரோம் அண்டு மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் அண்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இதெல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரௌசர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரௌசர் வந்துட்டு வேறு எந்த லாங்குவேஜஸையும் ரீட் பண்ணாது, HTML மட்டும்தான் வந்து ரீட் பண்ணும். ஸோ HTML வச்சு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பேஜ் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. ஸோ HTMLல வந்துட்டு நிறைய டேக்ஸ்ன்னு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சவங்க பார்த்துருப்பீங்க, தெரியாதவங்க டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டெவலப்பர் வியூவில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நாங்கள் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டேக்கும் கால்ட் அஸ் அ எலமெண்ட். ஸோ இது ஏன் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கூகுளோட ஃபஸ்ட் பேஜ். ஸோ இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் டூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டெவலப்பர் டூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே எலமெண்ட்ஸ்ன்னு தான் இருக்கும். இந்த எலமெண்ட்ஸில் என்ன இருக்கணும், நம்மளோட HTML கோடு நம்ம இங்கே ஃபைல்ஸில் வந்து நம்ம என்ன எழுதியிருக்கிறோமோ இந்த கோடு தான் நம்மளுக்கு இங்கே தெரியும். ஆனால் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாமளும் அதே முறையை வந்து பின்பற்றுறதுனால டேக்ஸை வந்து நம்ம எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டீஃபால்ட்டாக வந்துட்டு HTML தெரிஞ்சவங்களாக இருந்திருந்தால் HTML ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு HTML டேக். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஒரு டேக் ஒரு எலமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் எலமெண்ட் இதோட பேர் வந்துட்டு நம்ம இங்கே HTML அப்படின்னு இருந்தால் இதை வந்து ஸ்டார்டிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே HTML அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லெஸ் தன் ஆரம் இந்த வந்துட்டு என்ன எலமெண்ட் நேமோ அந்த நேமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதை இங்கனக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும். இதை ஸ்டார்டிங் எலமெண்ட் ஆர் ஸ்டார்டிங் டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்குள்ளே என்ன கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகணும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எண்டிங் டேக் ஆர் எலமெண்ட். ஸோ இது என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் டேகுக்கும் எண்டிங் டேகுக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு ஸ்லாஷ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஸோ இது மூலயமா வந்து ப்ரௌசர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை ஆரம்ப புள்ளியாகவும் இதை முடிவு புள்ளியாகவும் எடுத்துக்கும். ஸோ இது கூட இருக்க டேட்டாவை தான் நம்ம இந்த எலமெண்ட்டோட மாடலில் இந்த கண்டென்ட்டை வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றத இந்த ப்ரௌசர் வந்து புரிஞ்சுக்கும்.
சோ எக்ஸாம்பிள் இந்த கூகுள்ன்றது ஒரு இமேஜ். சோ இந்த இமேஜ் மேல வச்சு நீங்க இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, சோ இங்க இருக்கிற இந்த இமேஜ் டேக்கு வந்து உங்களை எடுத்துட்டு வரும். சோ இந்த இமேஜ் டேக்ல இங்க இருக்குல்ல பாத்தீங்கன்னா இமேஜ் அப்படின்றத வந்து உங்க கால் பண்ணிருப்பாங்க. சோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த இமேஜ்ன்றது ஒரு எலமெண்ட், இந்த சோர்ஸ்ன்றது ஒரு ஆட்ரிபியூட்ல ஒரு டேட்டாவை கொண்டு வந்து நம்ம இங்க காமிக்கிறோம். சோ இன்கேஸ் இந்த கூகுள் சர்ச் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு இன்புட் எலமெண்ட்டாக இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் கூகுள் சர்ச் அப்படின்றதுல நம்ம டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹெட் ஆட்ரிபியூட்டில் இங்கே டைட்டில் டாக்குமெண்ட் அப்படின் டைட்டில் டேக் அப்படின்றதுக்கு வந்தீங்கன்னா, ஸோ இந்த டைட்டில் டேக் வந்து எங்கே ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற இந்த கூகுள் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் தான் இந்த இடத்துல டைட்டிலாக இருக்கு. இன்கேஸ் இதை நம்ம மாற்றி பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயும் இந்த டெக்ஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இந்த டைட்டில் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங் எலமெண்ட்னும், இந்த டைட்டிலை க்ளோஸ் பண்ணியிருக்கிறத க்ளோசிங் எலமெண்ட் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். இதுக்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட் தான் டிஸ்பிளே கண்டென்ட். ஸோ இது ஹெட் ஏரியா, அதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹெட் ஏரியா அப்படின்றது என்னன்றதை நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஹெட், ஸோ ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம HTML அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் டேக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஹெட், ஒரு HTML டாக்குமெண்ட்டோட தலைப்பகுதி ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹெட் இந்த ஏரியாக்குள்ளே நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌசருக்கு தேவையான இந்த பேஜுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம இந்த ஹெட் பகுதியில் தான் நம்ம கொடுப்போம். இன்க்ளூடிங் JavaScript கோடாக இருக்கட்டும், ஸோ CSS கோடாக இருக்கட்டும், அது போக இந்த பேஜுக்குரிய டைட்டிலாக இருக்கட்டும், இந்த கூகுள்ன்ற இந்த ஐக்கானாக இருக்கட்டும், ஸோ இன்க்ளூடிங் நம்மளுடைய வெப்சைட்லேயுமே வந்துட்டு இந்த ஐக்கான், இந்த பீப்புள் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டெக்ஸ்ட் எல்லாமே நம்மளுடைய ஹெட் அப்படின்ற பகுதியில் தான் இருக்கும். இதுதான் ஹெட்ன்ற செக்ஷனோட நேச்சர். அதுக்கப்புறம் பாடி டேக். ஸோ இந்த பாடி டேக் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் தான். ஸோ இங்கே வந்துட்டு வியூ போர்ட்டுன்னு சொல்லலாம். வியூ போர்ட்னா விசிபிலிட்டி ஏரியா, கண்களுக்கு தெரியும் நம்மளுடைய இந்த வெப் பேஜோட கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த பாடி டேகுக்குள்ளதான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்க எதுவுமே வந்து நம்மளுக்கு இந்த ஹெட்டுக்குள்ளே இவ்வளோ டேட்டாஸ் இருந்தாலும் நம்மளுக்கு அது எதுவுமே தெரியாது. ஸோ பாடிக்கு அப்புறம் என்ன டேட்டாஸ் இருக்கோ அது மட்டும்தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியும், அதை தான் வந்து நம்ம பாடி கண்டென்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாடி கண்டென்ட் தான் வந்து ஒரு சைட்டோட மொத்த என்டையர் HTML டேட்டாவே நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இங்கே H1 வெல்கம் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன், இங்கே H1ன்றத க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்கே H1 அப்படின்ற எலமெண்ட் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் அப்படின்றத வந்து குறிக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு அதோட சைஸ் வந்துட்டு நமக்கு பெருசாக தெரியணுன்றக்காக இந்த வேரியண்ட் இருக்குது H1லேருந்து H6 வரைக்கும். ஸோ நம்ம H1ன்றத இப்போதைக்கு எடுத்திருக்கோம். அதில் வெல்கம் அப்படின்றத வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஆகும் அந்த H1ஐயும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரௌசருக்கு வரும்போது ப்ரௌசர் வந்து அதை ரீட் பண்ணோம். ஸோ இங்கே ஒரு ஹெட்டிங்கான எலமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த பேஜோட ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கும். அதோட அந்த டேட்டாவை கொண்டு வந்து உங்களுக்கு H1க்கு என்ன அப்பியரன்ஸ், அதாவது பார்வை, அதோட ஃபான்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணுன்றத பொறுத்து அது அங்கே ஷோ பண்ணும். ஸோ இங்கே அடுத்த டேகாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி எலமெண்ட் இருக்குது. ஸோ பி அப்படின்றது பேராகிராஃப் எலமெண்ட். ஸோ ஒரு பேராகிராஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து இது மூலியமாக நம்ம ப்ரௌசருக்கு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ பேராகிராஃப் எலமெண்ட்ன்றது இதோட கண்டென்ட். அதுக்கப்புறம் பேராகிராஃப் டேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இதோட நான் வந்து பாடி கண்டென்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், பாடி எலமெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அது போக HTML எலமெண்ட்டையும் மொத்தமாகவே இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் வந்துட்டு ஒரு செப்பரேட் ஃபைலாக வந்துட்டு சேவ் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைலில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ், இதை வந்துட்டு நான் டெஸ்க்டாப்பில் வந்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே சேவ் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் ஆல் ஃபைல்ஸ்ன்னு மாற்றணும். அது போக டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஃபைல் நேம் போட்டு .html அப்படின்ற இதோட எக்ஸ்டென்ஷனையும் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அது உங்களுடைய ப்ரௌசர், உங்களுடைய சிஸ்டமில் எது டிஃபால்ட் ப்ரௌசராக செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரௌசரோட ஐக்கான் வந்து உங்களுக்கு இங்கே HTML ஃபைலில் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு வெப் பேஜ் அப்படின்றதுனால உங்களுக்கு இது வெப்சைட்
பேஜ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிரும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ஸோ ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் டிஃபால்ட்டாகவே. ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஃபைல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கிறத நம்மளுக்கு டைரெக்டாக இங்கே பார்த்துல காமிக்கும். டெஸ்க்டாப்பில் டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற ஃபைல் நேமில் உங்களுக்கு வந்து நம்ம ப்ரௌசர் வந்து அந்த கண்டென்ட் அதை ரீட் பண்ணும். ஸோ இதை நான் டெவலப்பர் கண்ட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம டைப் பண்ண ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் அப்படின்றத காமிச்சிது. இது தலைப்பு பகுதியாக இருக்குது. ஸோ தலைப்பு பகுதியாக வரும்போது இங்கே டைட்டிலில் வெல்கம் டைட்டில் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த வெல்கம் டைட்டில் வந்து நமக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பாடிக்குள்ளே நான் H1 வெல்கம் அப்படின்றத வந்துட்டு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு CSS கோடுமே வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் ஒயிட்டாகவும் பிளாக் டெக்ஸ்ட்டும் 1x1 தான் நம்மளுக்கு எப்பயுமே HTML வந்து ஷோ பண்ணோம். ஸோ அதில் H1 அப்படின்றது வந்து நம்மளுக்கு வெல்கம்ன்ற டேகை வந்துட்டு இவ்வளோ பெரிய ஃபாண்ட் எழுத்தாகவும் பிளாக் கலரில் டெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ அது போக வந்துட்டு பி டேக் பேராகிராஃப் எலமெண்ட்டில் வந்து திஸ் இஸ் அ பேராகிராஃப்னு சொல்லிட்டு ஸ்மால் சைஸ் எழுத்துக்களில் உங்களுக்கு டேட்டா வந்து ஷோ பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு இந்த H1ன்றதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஃபாண்ட் சைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு அளவுகளை வந்து எழுத்துக்களுக்கு பேஸ்ட் ஆன் த அந்த எலமெண்ட்டை பொறுத்து அளவுகள் வந்து கொடுக்கும். ஸோ அதை தான் வந்து யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இருக்கிற எல்லா வெப்சைட்ஸுமே வந்து இதை வந்து ஓவர் கம் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு டிசைன் எழுதியிருப்பாங்க. அதையும் நான் எப்படி எழுதுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த டூலில் மேஜராக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து HTML கோட் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும். ஸோ ரைட் சைடில் ஸ்டைல்ஸ் அப்படின்ற டேபுக்கு கீழே உங்களுக்கு நம்ம எழுத போகிற CSS கோடு ஃபுல்லாமே தெரியும். CSS பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ CSS அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு HTML என்ன பண்ணியிருக்கு நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு வந்து காமிச்சிருக்கு. ஸோ இதே ஒரு CSS என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கலர் ஃபான்ட் சைஸ் அண்ட் மார்ஜின் ஸ்பேஸ் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு அப்புறம் லே அவுட் பிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கூகுள் பேஜை எக்ஸாம்பிளாக வச்சு எடுத்து கூகுள் சர்ச் இன்ஜின் பேஜை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திங்கன்னா இந்த லோகோ வந்துட்டு சென்டரில் இருக்குது. ஸோ இது இப்படியே வந்தது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து ஒரு பார்டராகவும் அதுக்கப்புறம் வளைவுகளாகவும். ஸோ இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கலர்ஃபுல் ஐக்கான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இந்தந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, மவுஸ் பாயிண்டரை கொண்டு போகும்போது ஒரு சின்ன பார்டர் வந்து எனேபிள் ஆகுது, ஸோ இங்கே அண்டர்லைன் ஜென்ரேட் ஆகுது, இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு CSS மூலமா தான் நம்ம வந்து வெப்பேஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இங்கே ஒர்க் ஆகுதுன்றத இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே நான் H1க்கு வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணேன்னா H1 டேக் வந்து செலக்டாக ஆக்ட் பண்ணோம். ஃபான்ட் சைஸ் வந்து நான் 50x கொடுக்குறேன். இதோட சைஸ் வந்து இதுதான். ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இந்த மாதிரி கொடுக்கும்போது அது அலைன்மெண்ட் மாறுது. அந்த சென்டர் பொசிஷனில் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணுது. ஸோ எனக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுனால நான் மார்ஜின் டாப் ஒரு 40px அப்படின்றத நான் எழுதிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறத வந்து அடித்து எரேஸ் ஆகிட்டு ஓவர் ரைட் ஆகி இங்கே நம்ம வந்துட்டு ஃபான்ட் சைஸு 50px அப்படின்றது எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம எழுதக்கூடிய CSS. இங்கே எழுதிட்டீங்க அப்படின்னா இதை நம்ம காப்பி பண்ணி நம்மளுடைய
css file வந்து நம்ம போட்டுக்கலாம் so இது நம்மளுடைய html file தான் இந்த html file ல டைட்டில் டாக் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் so இதுக்கு அப்புறம் நான் ஸ்டைல்ன்ற எலிமெண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன் இந்த எலிமெண்ட்ல h1 அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம எழுதின css இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் and ப்ரீ டிஃபால்ட்டா நான் பேராகிராஃப் டேக்கும் நான் வித் 500 px மார்ஜின் 0 ஆட்டோ டெக்ஸ்ட் லைன் சென்டர் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு லேஅவுட் அலைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு செட் பண்ணும் பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கொடுத்துருக்கேன் லைன் ஹைட் 60 px கொடுத்துருக்கேன் ஓவராலாக பாடி பேக்ரவுண்டுக்கு நான் ஒரு கலர் கோடு கொடுத்துருக்கேன் இந்த கலர் கோடு என்ன அப்படின்ற டீடைல்ஸை பற்றி நம்ம அடுத்தடுத்து சிஎஸ்எஸில் நம்ம டீட்டெயில்டு கிளாஸஸில் பார்ப்போம் மற்ற எல்லாமே ஹெச்டிஎம்எல் கோடு எல்லாமே சேம் தான் ஸோ இங்கே ஸ்டைல் டேக்கை க்ளோஸ் பண்ணி ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இதை நான் சேவ் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம திரும்ப அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணல நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் தான் பண்ணுறேன் ஸோ இதோட லுக் அண்ட் ஃபீலே வந்து நம்மளுக்கு மாறுது ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் விசிபிலிட்டி வந்து நல்லபடியாக நல்லா தெரியும் அப்படின்றதுனால நான் இதோட கலரை வந்து கலர் எழுதலை நான் கலர் வந்து எழுத போகிறேன் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒயிட்ன்னு கூட கொடுக்கலாம் இதோட கலர் கோடு தான் வந்து எஃப் பண்ணுறாரு ஸோ இதோட ஃபான் சைஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஃபான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு கல் ரெண்டு சிஎஸ்எஸ் கோடும் வந்துட்டு நான் பேராகிராஃப்க்கு அப்ளை பண்ணுறேன் இப்போ நான் சேவ் பண்ணிட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு சேம் அந்த டிசைன் வந்து அப்ளை ஆகிருக்கும் இதோட கோடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எழுதின இடத்துல டெமோ ஸ்ட்ரக்சர் 11th ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த கோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 11th ஸ்டேட்மெண்ட் இங்கே போய் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th அப்படின்றத இங்கே காணிக்கும் எல்ஐஎன்இ 11 அப்படின்றது காணிக்கும் காலம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதை பற்றி ஃபர்தராக அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்த்ததில் ஹெச்டிஎம்எல் வந்து எப்படி இருக்கும் அதை எப்படி சேவ் பண்ணணும் எப்படி ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கணுன்றதை டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் அது போக வந்துட்டு இப்படி ஹெச்டிஎம்எலையும் சிஎஸ்எஸையும் சைமல்டேனியஸாக ரெண்டையும் சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு எந்த டேகுக்கு எப்படி சிஎஸ்எஸ் எழுதணும் எப்படி ஒரு பேஜை டிசைன் பண்ணணுன்றதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக வெப் டிசைன்ஸ் குள்ளே என்டர் ஆகவும் முடியும் அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் நம்ம வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் இதுக்குன்னு ஒரு தனி இடமே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இதை வந்துட்டு எந்த மாதிரி வேலை வாய்ப்புகளோட பேர் மூலிமா சொல்லுவாங்க அதாவது ஜாப் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஐ டிசைனர் யூஐ டெவலப்பர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கன்வெர்ட்டர் ஹெச்டிஎம்எல் டெவலப்பர் இந்த மாதிரி பேர்களில் வந்துட்டு இதுக்குரிய வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதோட பேசிக் சேலரி வந்துட்டு பேஸ்ட் ஆன் தைய ஸ்டேட் அண்டு ஊர்களை பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை பெங்களூர் இந்த மாதிரி நிறையா மதுரை லோக்கலில் நிறையா கம்பெனிஸ் கூட இதுக்கு ஓப்பனிங் இருக்கும் ஸோ லோக்கலில் ரொம்ப கம்மியான சேலரியாக இருந்தாலும் நீங்கள் சென்னை பெங்களூர் நார்த் சைடு போகும்போது உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எம்என்சியில் ஓப்பனிங் இல்லையான்னு கேட்டால் எம்என்சியிலையும் இதோட ஓப்பனிங் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க இதோட அடிஷ்னலாக நீங்கள் நிறையா டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் வெறும் இது மட்டுமே இல்லை ஆனால் பேசிக் இது தான் ஸோ நீங்கள் பிஹெச்பி டெவலப்பர் ஆகணும்னாலும் ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னாலும் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னாலே ஓவராலாக எல்லாமே கவர் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்டே வந்து நீங்கள் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நான் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் மேற்கொண்டு ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு எடுக்கிறேன் ஸோ சேலரிஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஸ்கோப்ஸ் இருக்குது நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம் ஸ்டடி பண்ணுங்கள் ஈஸியான ஒரு கோர்ஸ் ஹெச்டிஎம்எல் வந்து ஈஸியாக எப்படி படிக்கலாம் அப்படின்றத ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ